வணக்க நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களை பற்றி நம்ம பார்க்கும் வரிசையில் சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவரையும் பார்க்க இருக்கிற நண்பர்களே, சேரர்களை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு சோழர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, உரையூரை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரை பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். இல்லை, சோழர்கள் வந்து சோழ மன்னர்களில் வந்து மிகவும் பலம் வாய்ந்தவர் கரிகார சோழன், கல்லணையை கட்டிய கரிகார சோழன். இந்த கரிகார சோழன் வந்து சிறும் வயதிலேயே வந்து திறம்பட அரியணை ஏறி ஆட்சி அமைத்து ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார். இதனை பார்த்த எதிரிகள் என்ன செய்தார்கள்னா, இவரை வந்து சிறையில் வைத்து விட்டார்கள். சிறை வைத்தது மட்டுமல்லாமல் சிறையில் வைத்தவருக்கு அவருடைய தனி அறையில் வந்து தீ வைத்து தீ கொளுத்தி அவரை கொள்வதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவர் உயிர் தப்பித்து அவருடைய கால்களில் அந்த தீ காயம் ஏற்பட்டதுனால அந்த புண்கள்லாம் அப்படியே இருந்ததுனால நாளடைவில் அவருக்கு வந்து கரிகாலன் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த சிறு வயதில் கூட இவர் திறம்பட செயல்பட்டதன் நோக்கமாக எதிரிகள் இந்த கரிகார சோழனுக்கு அதிகமாகவே இருந்தது என்று கூறப்படுகிறது. இன்றைக்கும் காவிரி ஆற்றங்கரையில் ஓரங்களில் இருக்கிற கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன் என்று இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த கல்லணை இன்னும் கரிகாலன் சோழன் பெயரை புகழ்பாடி பெருமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், பெரம்பலூர், இதில் இந்த மாவட்டங்கள் எல்லாம், இந்த பகுதி எல்லாமே வந்து சோழ நாட்டு பகுதியாகவே இருந்தது. சோழர்கள் ஆட்சி செய்த பகுதியாக இந்த மாவட்டங்கள் எல்லாம் இருந்தது என்று நம் வரலாறு நூல்களில் நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இதுபோல் பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது உண்மை டிவி 3 தெரிஞ்சு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நண்பர்களே, தொடர்ந்து உங்களுக்கு இதுபோல் வரலாற்று மிக்க தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கும். அடுத்து பாண்டியர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.